இது எல்லாரும் எங்க டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பண்ண படம். பிஎஸ் ஒன்னுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. பிஎஸ் டூ வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போதான் முதல் தடவை பார்க்க போறேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பாசிட்டிவ் வைப்போட இதை பார்க்க போறோம். பிஎஸ் டூ படம் பார்க்க வந்திருக்கேன், எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா பார்ட் ஒன்னே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் பார்ட் டூ வந்து எப்படி வந்து லிங்க் பண்றாங்க, என்னென்ன அந்த என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வந்து எப்படி எப்படி வந்து விஷுவலா எப்படி காட்ட போறாங்க. புக்கு படிச்சிருக்கேன், என்னோட இமேஜினேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ மண்டத்தம் சார் அவருடைய கற்பனை எப்படி இருக்கு, எப்படி விஷுவல் எப்படி காட்ட போறாங்கங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த படத்தையே வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா யார் சொல்வேன்? குந்தவை. நந்தினி பிடிக்காது. இல்லை, குந்தவை வந்து அவங்க ஒரு எதுவுமே இல்லைனாலும் வந்து ஷி கேன் பில்ட் அ கிங்டம். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக படிக்கும் போதுலேருந்தே குந்தவை வந்து ரொம்ப பிடிக்கும். பிஎஸ் ஒன்ல வந்து ஒரு சஸ்பென்ஸோட தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ பிஎஸ் டூல தான் அது பிரேக்கிங்கு. ஸோ நினைக்கும் போது எப்படி இருக்குப்பா, எப்படா போடுவீங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கா? இல்லை, போடுவாங்களோட எப்படி போட போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பிகாஸ் எப்படி கதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான், புதுசாக இருக்க போறதில்ல. ஆனால் அந்த கதை எந்த மாதிரி விஷுவலாக காட்டுறாங்கிறது தான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிஎஸ் டூல அந்த வீரா ராஜ வீரா பாட்டு. பிஎஸ் டூ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கீங்க, போய் பார்க்க போறீங்க, ஹவ் எக்ஸைட்டட் ஆயு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா பிஎஸ் ஒன் எண்டிங்கில் வந்து நிறைய ட்விஸ்ட்டோடு கொண்டு போயிட்டான், அதனால் பிஎஸ் டூவில் என்னென்னலாம் வருமோ ஆர்வமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்ப. உங்கள் ஃபேவரட் ஹீரோ யார்? ஹீரோ ஆல்வேஸ் கார்த்தி, பிக் பிக் ஃபேன் ரொம்ப. அவருக்காக தான் வந்தனே பிஎஸ் ஒன்க்கு. ஸோ ஃபேவரட் ஆயிடுச்சு மூவி, அதனால் பிஎஸ் டூக்கும் வந்தாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பாட்டில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபேன்லேயும் சரி பிஎஸ் டூலேயும் சரி? ஏ ரகுமான் சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே ஹிட்டு தான். எல்லா பாட்டும் பிடிச்சிருக்கு, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. பிஎஸ் டூ ரிலீஸ் ஆயிருச்சு, ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படம் பார்க்க? படம் பார்க்கப்போ நல்லா எக்ஸைட்டடாக தான் இருக்கு. பார்க்கலாம், படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருந்தது, செகண்ட் பார்ட் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸைட்டடாக தான் இருக்கும். டாக்டர் டாக்டரோட வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஹீரோ அஜித் தானே, அஜித். இந்த படத்துல நீங்க ஹீரோ தானே கேட்டிங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எனக்கு ஜெயம் ரவி தான். இந்த படத்துல யாரை பிடிக்கும்னு கேக்குறாங்க. இந்த படத்துல அந்த கார்த்தி. ஜெயம் ரவி பிடிக்காது, ஜெயம் ரவி கூட பிடிக்கும். ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் டே உங்கள் அப்பாவோட வந்திருக்கீங்க. யாருமே நான் பார்த்த வரையும் அப்பாவோடலாம் வரமாட்டாங்க. ஸோ என்ன சொன்னீங்க அப்பாவை கூப்பிட்டு வர? அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? படம் பார்க்க என்ன சொன்னீங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றது? ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? இருக்கும். பிஎஸ் ஒன்னுக்கே எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வரணும்னு நினச்சோம். ஸோ பிஎஸ் டூக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாப்பாவை. ஸோ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக ஈகராக இருக்குது ரொம்ப. யாரோட ஃபேன்? இல்லை, எல்லாரும் எல்லா ஸ்டாரும் இருக்கிறதுனால பொன்னியின் செல்வனோட ஃபேன் நான். கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா நந்தினியும் பண்ணியிருப்பாங்க, குந்தவையும் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, த்ரிஷாவா இல்லை ஐஸ்வர்யா? எல்லாரோட கேரக்டரும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க தான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்ல முடியல. நந்தினியாக பார்க்கும்போது அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, குந்தவையாக பார்க்கும்போது த்ரிஷாவும் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ரோல் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பேசுவாங்களா? இல்லை, அவ்வளோ பேச மாட்டாங்க. அவங்களும் எக்ஸைட்டடாக தான் வந்து. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு மூவி பாப்பாக்கு. பிஎஸ்ஓவில் எல்லாருக்குமே எல்லா பாட்டும் பிடிச்சிருந்தது. பிஎஸ்ஓவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு அகனகு அந்த சாங்கும் விக்ரமோட இன்னொரு சாங்கு சின்னஞ்சரு சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது படம். பிஎஸ் ஒன்ல எண்டிங்கில் வந்து நிறைய ட்விஸ்ட்டோடு கொண்டு போயிட்டான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பட்டோட பார்ட் ஒன் பார்ட் டூனு பெருசாக சின்னதாக முடிச்சதால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிஎஸ்ஓவில் என்னென்ன நடக்கும் போது அப்படின்றதே கொஞ்சம் எப்போ படம் ரிலீஸ் பண்ணுவோம், எப்போ உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ வெயிட்டிங் தான், கிடைக்கிறது த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரே பெரிய கொண்டாட்டமாக இருக்குது.
இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். எங்களுக்கு வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு, உலகம் உலகத்துலேருந்து எல்லா மூலையிலேருந்து எங்களுக்கு நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த படம் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களோட ஆதரவால். Thank you so much for everything. Thank you. Ponniyin Selvan 1 க்கு வந்த அதே எக்ஸ்பெடிஷன் Ponniyin Selvan 2 க்கு இருக்கா மேம்? இல்ல, அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. நான் சொல்றேன் அது எப்படி இருக்கும். இந்த தியேட்டர்ல அந்த ஸ்கிரீன்ல நீங்க எதை பார்க்கணும் எதை விடணும்னு தெரிய முடியாது. அந்த மாதிரி இருக்கு. The content is so much that வந்து I'm sure you are all going to enjoy this. ஒரு பெரிய யாரு இதெல்லாம் ஃபேவரட் ஆன ஒரு கேரக்டர். ஐயோ, அப்படி அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த பொன்னியின் செல்வத்துல அவரு வந்து நிஜமாவே ஒரு பொன்னியின் செல்வன் தான், ஒரு அரசனா மாறிடுறாருங்க. அதை நீங்க பாப்பீங்க பாருங்க. பொன்னியின் செல்வன் ஆதித்ய கரிகாலன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரோல் கம்மியா இருந்துச்சு, இதுல எப்படி இருக்கு பாருங்க பாருங்க. இல்ல இல்ல, எங்க எங்க சார் வந்து ரொம்ப கிளவருங்க. அதை அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அந்த படத்துல. நீங்க அந்த படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அவரோட வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலன் கேரக்டர். உலகத்துக்கே தெரியும் அது எப்படி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரே பெரிய கொண்டாட்டமாக இருக்கு. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். எங்களுக்கு வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு, உலகம் உலகத்துலேருந்து எல்லா மூலையிலேருந்து எங்களுக்கு நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த படம் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களோட ஆதரவால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. Ponniyin Selvan 1க்கு வந்த அதே எக்ஸ்பெடிஷன் Ponniyin Selvan 2க்கு இருக்கா மேம்? இல்லை, அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்கும். இந்த தியேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எதை பார்க்கணும் எதை விடணும்னு தெரிய முடியாது. அந்த மாதிரி இருக்கு. த கண்டென்ட் இஸ் ஸோ மச் தட் வந்து ஐ எம் ஷியூர் யூ ஆர் ஆல் கோயிங் டு என்ஜாய் திஸ். ஒரு பெரிய யார் இதெல்லாம் ஃபேவரட் ஆன ஒரு கேரக்டர். ஐயோ, அப்படி அப்படி சொல்ல முடியாது. இல்லை இல்லை, எல்லாரும் அந்த பொன்னியின் செல்வத்துல அவரு வந்து நிஜமாவே ஒரு பொன்னியின் செல்வன் தான், ஒரு அரசனா மாறிடுறாருங்க. அதை நீங்க பாப்பீங்க பாருங்க. பொன்னியின் செல்வன் ஆதித்ய கரிகாலன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரோல்